குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனி இதுதான் ஃபேவரட். பாலின் சுவை, பன்னீரின் புரதத்தோடு உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன். தமிழ் திரையுலகம் நிறைய நாயகிகளை பாத்திருக்கு, குறிப்பா 80's. அவங்கள பலருக்கும் இன்றளவும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. காலத்தை வென்ற அந்த 80's நாயகிகளை பத்தி தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த எவர்கிரீன் நாயகிகள் சீரிஸ். எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்த நேரம். தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் சார் குரு சிஷியன் படத்துல ரஜினி சாருக்கு ஜோடியா என கமிட் பண்ணி என் அம்மா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அதற்கப்புறமா என்னோட கல்யாண வேலைகள் ஆரம்பமாகிடுச்சு. ஒரு நாள் முக்தா ஸ்ரீனிவாசன் சாரை சந்திச்சு ஒரு குட் நியூஸும் ஒரு பேட் நியூஸும் சொல்றோம்னு நானும் என்னோட அம்மாவும் அவர்கிட்ட சொன்னோம். எனக்கு கல்யாணம் முடிவானத முதல்ல சொன்னதும் சந்தோஷப்பட்டவர். உங்க படத்துல நடிக்க வாய்ப்பில்லைன்னு நாங்க சொன்ன ரெண்டாவது தகவலை கேட்டதும் அதிர்ச்சியானாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸ திருப்பி கொடுத்துட்டோம். அந்த படத்துல ரஜினி சாருக்கு ஜோடியா நான் நடிச்சிருந்தா நடிகையா எனக்கு இன்னும் பேரும் புகழும் அதிகமா கிடைச்சிருக்கும். ஆனா சினிமா வேலை போதும்னு அப்போ நான் எடுத்த முடிவால என்னோட லைஃப் எனக்கே ஆச்சரியமாவும் முழுமையா வேறு விதமாவும் மாறிடுச்சு. தன்னோட கரியர் சேஞ்ச பத்தி ஒருமுறை விகடன் இன்டர்வியூல ஜெயஸ்ரீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. ட்ரெண்ட் செட்டர் இயக்குனர் சி வி ஸ்ரீதரால சினிமாவில அறிமுகப்படுத்தப்பட்ட ஜெயஸ்ரீ 80's நட்சத்திர பட்டாளத்துல தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரம். முன்னணி நடிகையா இருந்தப்பவே சினிமாவில இருந்து விலகி ஃபேமிலி லைஃப்ல செட்டில் ஆன ஜெயஸ்ரீ 20 வருஷங்களுக்கும் மேல IT ஊழியரா அமெரிக்காவில ஹாப்பியா இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை பயணத்தை தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். ஜெயஸ்ரீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். இவங்களோட பாட்டி எஸ் ஜெயலட்சுமி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பேசும் படங்கள் வெளியான காலத்துல ஃபேமஸ் ஆன நடிகையாவும் பாடகியாவும் திகழ்ந்தாங்க. அவங்க தன் சகோதரர்கள் எஸ் ராஜம், வீணை எஸ் பாலச்சந்தர் மற்றும் அப்பா சுந்தரமையர் இவங்களோட 1934 வெளியான சீதா கல்யாணம் படத்துல இணைஞ்சு நடிச்சாங்க. இதுல கூடுதல் சுவாரஸ்யம் என்னன்னா அண்ணன் தங்கையான ராஜமும் ஜெயலட்சுமியும் அந்த படத்துல ராமர் சீதை தம்பதியா நடிச்சிருப்பாங்க. கட்டுப்பாடுகள் அதிகம் இருந்த அந்த பிராமணர் குடும்பத்துல கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால அந்த குடும்பத்துல சினிமா கலையும் சிறப்பா வளர்ந்திருக்கு. பால்ய பருவத்துல பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்த ஜெயஸ்ரீ அவங்க கிட்ட நிறைய சினிமா அனுபவங்களை கத்துக்கிட்டாங்க. நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான வீணை எஸ் பாலச்சந்தர் அந்த நாள், பொம்மை உட்பட பல ஹிட் படங்களை கொடுத்த ஃபேமஸ் ஆன இயக்குனர். அவரு இந்திய சினிமாவின் பெரிய ஆளுமைகள் பலருடனான தன்னோட நட்பு, சினிமா அனுபவங்கள்னு பல விஷயங்களையும் ஜெயஸ்ரீக்கு கதையா சொல்லி உற்சாகப்படுத்தி இருக்காரு. இதனால சினிமா இண்டஸ்ட்ரி மேல சின்ன வயசுலயே ஜெயஸ்ரீக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு. ஜெயலலிதா படிச்ச சர்ச் பார்க் ஸ்கூல்ல தான் ஜெயஸ்ரீயும் படிச்சாங்க. நடிகை ஹேமமாலினி துவங்கின டான்ஸ் ஸ்கூல்ல இவங்களும் ஆக்டர் கார்த்திக்கும் முதல் பேட்ச் மாணவர்கள். சினிமா டான்ஸ்ல அதிக ஆர்வம் கொண்ட ஜெயஸ்ரீ வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சாங்க. ஆனா காலேஜ் முடிச்ச கையோடு மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறது தான் ஜெயஸ்ரீ பேரண்ட்ஸோட திட்டமே. இந்த நிலைமையில தென்றலே எண்ணெய்த்தோடு படத்துக்கு கிட்டத்தட்ட 40 பேரை ஸ்கிரீன் டெஸ்ட் செய்யப்பட்டும் எந்த நடிகையும் தேர்வாகல. அந்த படக்குழுவினர் மூலமா ஜெயஸ்ரீயோட போட்டோவை பாத்திருக்காரு இயக்குனர் ஸ்ரீதர். உடனே ஜெயஸ்ரீ வீட்டுல சம்மதம் கேட்டிருக்காரு. பொண்ணு அதிகம் பேச மாட்டா, சினிமாவில அவளை நடிக்க வைக்கிறது ரொம்ப சிரமம்னு ஜெயஸ்ரீ பேரண்ட்ஸ் ஸ்ரீதர் கிட்ட சொல்லிட்டாங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கி தென்றலே எண்ணெய்த்தோடு படம் மூலமா ஜெயஸ்ரீய சினிமாவில அறிமுகப்படுத்தினாரு ஸ்ரீதர். முதல் பட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு ஒருமுறை விகடன் பேட்டியில கேட்கப்பட்ட கேள்விக்கு ஜெயஸ்ரீ சொன்ன பதில், அப்போ பெரிய ஹீரோவா இருந்த மோகன் சார் அந்த படத்துல எனக்கு ஜோடியா நடிச்சாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை பார்க்க நிறைய பெண் ரசிகைகள் வருவாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. என் மேல ஸ்ரீதர் சாருக்கு கோபம் வந்தா என்னமானதான் சொல்லுவார். மத்தபடி அவர் திட்டும்படி நான் நடந்துக்கல. அப்போ ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கிளாஸுக்கும் காலேஜுக்கும் சினிமா வாய்ப்புகளால என்னால சரியா போக முடியலேன்னு தினமும் வருத்தப்படுவேன். அந்த படத்துல நடிச்சு முடிக்கிறப்போ என்னோட படிப்பும் முடிஞ்சிருச்சு. இந்த படம் ஹிட் ஆகி நிறைய பட வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். சில வருஷமாவது நடி, ஹீரோயின் வாய்ப்பு எல்லாருக்கும் அமையாதுன்னு ஸ்ரீதர் சார் சொன்னாரு. ஆனா அந்த முதல் படத்தோடு சினிமா நடிப்பு போதும்னு என்னோட பெற்றோர் முடிவெடுத்தாங்க. ஸ்ரீதர் சார் வாய் முகர்த்தபடியே தென்றலே எண்ணெய்த்தோடு படம் ஹிட் ஆகி நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. அதையெல்லாம் தவிர்க்க முடியாம சில காலம் மட்டும் நடிக்கலாம்னு முடிவெடுத்தோம். 2 மனம், ஆனந்த கண்ணீர் உள்ளிட்ட பல படங்கள்ல நான் நடிச்சேன். த்ரில்லர் படமான விடிஞ்சா கல்யாணம் படத்துல கார்த்திக் சார்
ஒரு வாரம் மட்டும் நடிச்ச நிலையில கால்ஷீட் பிரச்சனைகளால அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அப்புறமா வண்ண கனவுகள் படத்துல ஜோடியா நடிச்சோம். மனிதனின் மறுபக்கம் படத்துல சிவகுமார் சார் கூட நான் நடிச்சேன். அந்த படத்துக்காக பெங்களூர்ல நிஜமாவே ஒரு ஜெயில ஷூட்டிங் எடுத்தாங்க. நிஜ கைதிகளை சந்திச்சது மறக்க முடியாத மெமரிஸ்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லி முடிச்ச ஜெயஸ்ரீ, புன்னகை மன்னன் படத்துல ரேகா ரோல்ல நடிக்கிற வாய்ப்பு வந்தும் சர்ச்சைக்குரிய முத்த காட்சியில நடிக்க விருப்பம் இல்லாம அந்த படத்துல நடிக்க மறுத்திருக்காங்க. தாளிதானம், திருமதி ஒரு வெகுமதி உட்பட பல ஹிட் படங்கள்ல நடிச்ச ஜெயஸ்ரீக்கு நிறைய படங்கள்ல நடிக்கணும், புகழ் பெறணுங்கிற விருப்பம் இல்லாததால நடிக்க வந்த 3 வருஷங்கள்லயே சினிமாவில இருந்து விலகிட்டாங்க. 30 படங்கள்ல நடிச்சிருந்த ஜெயஸ்ரீ 1988 திருமணம் ஆனதுமே உடனடியா அமெரிக்காவில குடியேறிட்டாங்க. கணவர் சந்திரசேகர் வங்கி அதிகாரி, இல்லத்தரசி பொறுப்பு நல்லபடியா போனாலும் அந்த தனிமையில வெறுமைய உணர்ந்தவங்க சின்ன பசங்களோட தானும் ஸ்டூடண்டா கூச்சம் பார்க்காம கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்காங்க. பிறகு MS டிகிரி முடிச்சுட்டு IT வேலையில சேர்ந்தாங்க. ஜெயஸ்ரீயோட கணவர் வங்கி உயர் பொறுப்புல இருக்காரு. இவங்க பசங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறாங்க. IT வேலை, அமெரிக்க வாழ்க்கைக்கு நடுவுல அவ்வப்போது இந்தியாவுக்கு வந்து சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸோட அன்பு நட்பு பாராட்டுறதையும் ஜெயஸ்ரீ வழக்கமா கடைபிடிக்கிறாங்க. அது தெரிஞ்சு ஓரிரு நாள் மட்டும் நடிச்சு கொடுக்கணும்னு சில இயக்குநர்கள் கேட்கவே விவசாயி மகன், பிஸ்தா மாதிரியான சில படங்கள்ல நடிச்சாங்க. தொடர்ந்து ஆக்டிவா சினிமால வேலை செய்யாட்டியும் தன்னோட 80's குரூப் சினிமா ஃப்ரெண்ட்ஸ்களோட தொடர்ந்து நட்பும் பாராட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற 80's நட்சத்திரங்களோட ரீயூனியன் ஃபங்க்ஷன்லயும் ஜெயஸ்ரீ தவறாம கலந்துப்பாங்க. அமெரிக்காவில இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துக்கு போகிற சினிமா பிரபலங்கள் பலரும் ஜெயஸ்ரீ வீட்டுக்கு போய் நேரம் செலவிடுறது வாடிக்கை. அமெரிக்காவில இருக்கிற IT கம்பெனி ஒன்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை செய்யற ஜெயஸ்ரீ வீட்டு தோட்ட பராமரிப்புலயும் ரொம்பவே பிஸிதான். அவங்களுக்கு பிடிச்ச அந்த அனுபவம் பத்தி கேட்டா ஜெயஸ்ரீ முகத்துல பரவசம் சுடர்விடும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தோட்ட பராமரிப்புல ஆர்வமும் அனுபவமும் இருக்கு. அமெரிக்காவில எனக்கு நிறைய தோழிகள் கிடைச்சாங்க. நாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல சமைச்சு வாரந்தோறும் ஒருத்தரோட வீட்டுக்கு கொண்டு போவோம். அங்க அரட்டையோட உணவுகளை பகிர்ந்து சாப்பிடுவோம். அவங்கவங்க வீட்டு தோட்ட விலை பொருட்களையும் ஷேர் பண்ணிப்போம். இந்த சந்திப்பு 30 வருஷங்களா தொடருது. இங்கிருக்க பெரும்பாலான நிறுவனங்களையும் பணியாளர்கள் தங்களோட வீட்டு தோட்ட விலை பொருட்கள், விதைகள், ரெசிபிக்களை ஆபீஸ்ல பொதுவான இடத்துல வச்சுட்டு இத பத்தி சக ஊழியர்களுக்கு மெயில்ல தகவல் கொடுப்போம். பலரும் அதை எடுத்து பயன்படுத்திட்டு மகிழ்ச்சியோட தகவல் பரிமாறுவாங்க. என் வீட்டு தோட்டத்து எலுமிச்சையில இருந்து ரெகுலரா எலுமிச்சை சாதம் செஞ்சு ஆபீஸ்க்கு கொண்டு போவேன். இப்படி சிலாகச்சு சொல்ற ஜெயஸ்ரீயோட வீட்டு தோட்டத்துல தக்காளி, கத்தரி, வெண்டை, வெற்றிலை, பலவித கீரைகள், ஆரஞ்சு, அத்தி, ஆலிவ், பேரிக்காய், பெர்சமின் ஃப்ரூட் உள்ளிட்ட நிறைய தாவரங்கள் நல்ல விளைச்சல கொடுக்குது. சினிமா நடிகையோட ஆஃப் ஸ்கிரீன் லைஃப்ல இவ்வளவு சுவாரஸ்யமான நீங்க ஆச்சரியப்பட்டீங்கன்னா ஜெயஸ்ரீ பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. சமையல் அனுபவத்தால மன திருப்திக்காக செய்யற விஷயம் பத்தி ஒருமுறை அவள் விகடன் பேட்டியில சொன்ன ஜெயஸ்ரீ, சமையல் தான் என்னோட பொழுதுபோக்கு. வீடு இல்லாத மக்களுக்கு அமெரிக்க அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற காப்பகத்துக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும். அங்க வாலண்டியரா போய் சமைச்சு அந்த மக்களுக்கு அன்பா பரிமாறும் பணியையும் பல வருஷங்களா நான் செஞ்சுட்டு வரேன். இதனால விவரிக்க இயலாத மன நிறைவும் கிடைக்குதுன்னு உள்ளத்திலிருந்து சொல்லி முடிக்கும் போது ஜெயஸ்ரீ மீதான நன்மதிப்பு நமக்கு இன்னும் அதிகமா கூடியிருக்கு. அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பா அமைய நாமும் மனதார வாழ்த்துவோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இனி இதுதான் ஃபேவரட். பாலின் சுவை பன்னீரின் புரதத்தோடு உணர்ந்திடுங்கள் நமது தமிழ் பன்னீருடன்.